அடுத்த கேள்வி வந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பதாவது இதுல வந்து கேக்குறாங்க பாருங்க அலைகள் தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூட்டுகளில் உண்மையானது எதுன்னு சொல்லி கேக்குறாங்க ஒவ்வொரு கூற்றாக வந்து நாங்கள் பார்க்க வேணும் நெருக்கல் கமஐதாக்கள் என்பன மூலம் குறுக்கலைகள் நகரும் அல்லது செல்லும் ஓகே ரெண்டாவது குறுக்கலை ஒன்றின் முடிக்கும் தாளிக்கும் இடையிலான தூரம் அவளையின் அலைநிலத்துக்கு சமமாகும் மூன்றாவது பொறுமறைலைகள் செல்வதற்கு ஒரு ஊடகம் அவசியம் அன்று நான்காவது பொறுமறைலைகள் பதார்த்தங்களை அன்றி சக்தியை ஊடு ஊடுகத்தவன்னு சொல்லி கேட்குறாங்க ரைட் அப்போ ஒவ்வொரு கூற்றாக வந்து பார்ப்போம் முதலாவது கூற்று நெருக்கல் ஐதாக்கள் என்பன மூலம் குறுக்கலைகள் நகருமா ரைட் அப்போ அது ரெண்டு இங்கே இங்கே என்னென்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் குறுக்கலை என்ற பயணமும் நெட்டாங்கலை என்ற பயணமும் இப்படி வந்து பயணிக்க போகுதுன்னு சொல்லி முதலாக நாங்கள் பார்ப்போம் குறுக்கலை பயணித்தல் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் வந்து குறுக்களை பயணிக்கும் போதே அங்கே வந்து இப்போ நாங்கள் இந்த பயணத்தை வந்து இப்படி ஒரு வரைவாக வந்து எடுத்தோம் என்றால் இப்படி ஒரு அலை இயக்கத்தை வந்து நாங்கள் அங்கே அவதானிக்க முடியும் அதாவது ஒரு முடியும் ஒரு தாலியும் இது எந்த திசையில் போனால் இருக்கலாம் நாங்கள் இது வேணாலும் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு முடியையும் ஒரு ஒரு தாலியையும் அதாவது அடுத்து அடுத்தடுத்து முடி தாளி முடி தாளி இப்படி வந்து ஒரு ஒரு வடிவத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டு என்ன போது அந்த அலை வந்து அதாவது குறுக்கலை வந்து பயணிக்கும் இதை நாங்கள் சொல்லுவோம் பயணிக்கும் அது பயண திசை பயணிக்கும் திசை பயண திசைன்னு சொல்லுவோம் இங்கு நகரும் போது அதாவது முடி அடுத்தது தாளி அடுத்தது முடி அடுத்தது தாளி இப்படி வந்து அலை இயக்கம் வந்து நிகழும் இங்கே வந்து மூலக்கூறுகள் மேல் நோக்கி கீழ் நோக்கி வந்து அதிர்ந்து கொண்டு காணப்படும் இங்கே எப்போவுமே வந்து அலை இயக்கத்தில் மூலக்கூறுகள் அசைவதில்லை அதிர்வதும் அசைந்தால் என்ன நடக்கும்போதும் அங்கே வந்து அலை இயக்கம் சக்தி வந்து கடத்தப்படாது அதிர்வதன் மூலம்தான் சக்தி வந்து அடுத்தடுத்த மூல ஊழல் கடத்தப்பட்டு சக்தி நிலையாக வந்து நேராக அதாவது குறிப்பிட்ட கொர்த்து சேலை வந்து நான் கடத்தப்படும் அது அடுத்ததை வந்து பாக்கிகளை பார்ப்போம் இப்போ அடுத்தடுத்த முடியும் தாலியையும் உருவாக்கி குறுக்களை வந்து பயணிக்கும் அப்போ நெட்டாங்கலை எப்படி வந்து பயணிக்கப்போன்னு பார்ப்போம் நெட்டாங்கலையை பொறுத்தவரையில் நெருக்கல் அடுத்தடுத்து நெருக்கல்களையும் ஐதாக்கல்களையும் உருவாக்கியபடி பயணிக்கும் நெருக்கல்களையும் ஐதாக்கல்களையும் அடுத்தடுத்து ஏற்படுத்தியபடி பயணிக்கும் இதை நாங்கள் நெருக்கல் இதை ஐதாக்கல்னு சொல்லி சொல்ல முடியும் பயணிக்கும் போது முன் முன்பின்னாக இவங்க மேல்கீழாக அஸ் அசைவாங்க இவங்கட அதிர்வு வந்து அதாவது அசைவில்லை அதிர்வு வந்து மேல் கீழாக இருக்கும் இவங்களது முன்பின்னாக வந்து இருக்கும் மூலக்கூறுகள் அசைவு இது வந்து சக்தி பயணிக்கும் பாதை பயண பாதை இதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து அதிர்வு நடக்க போது முன்பின்னாகவும் இங்கே மேல்கீழாகவும் போகுது அப்போ இங்கே கேட்குறாங்க நெருக்கல் ஐதா மூலம் குறுக்கலைகள் வந்து செல்லும் செல்வது என்ன நெரு நட்டாங்களே நூல் பகையில் இல்லை வந்து வந்து இதாக்களை ஏற்படுத்தும் குறுக்கலைகள் பயணிக்கும்போது முடித்தாளிகளை ஏற்படுத்தி பயணிக்கும் இது வந்து முதலாவது கூட்டுரை ரெண்டாவது கூட்ட வந்து பார்ப்போம் குறுக்கலை ஒன்றின் முடிக்கும் தாளிக்கும் இடையிலான தூரம் அவ்வளையின் அலைநீளத்துக்கு சமமாக வந்து காணப்படுமா இப்போ நீளமண்டா என்னன்னு சொல்லி இதில் வந்து பார்க்க வேணும் அலைநீளத்தை பொறுத்தவரையில் ஒரு குறுக்கலை இயக்கத்துக்கு அலை இயக்கத்துக்கு அது குறுக்கலை இயக்கத்துக்கு வந்து நேரட வந்து பார்க்கலாம் ஒரு குறுக்கலை இயக்கத்தில் ஒரு ஒரு வட்டத்தை அதாவது இரு அரை வட்டத்தை பூர்த்தி செய்வதற்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதில் பாருங்கள் ரெண்டு அரை வட்டங்கள் சேர்ந்து நடக்கும்போது ஒரு முழு வட்டத்தை அதாவது ஒரு முழு ஒரு அலை நீளம் என்றது ஒரு குறிப்பிட்ட அலை முழு அலை முழு அலைக்கு இடைப்பட்ட தூரம் தான் அலை நீளம் அப்போ அந்த முழு அலையை ஏற்படுத்த அதாவது ரெண்டு வட்டத்தை அல்லது ஒரு முழு வட்டத்தை ரெண்டையும் பொறுத்தீங்கன்னா ஒரு முழு வட்டம் வரும் அந்த முழு வட்டத்தை ஏற்படுத்த எடுக்கிற அந்த தூரம் தான் குறிப்பிட்ட அந்த தூரம் தான் வந்து முழு அலை இயக்கத்தை ஆட்ப ஆற்றுவதற்கு முழு அலை இயக்கத்தை ஆற்ற எடுக்கும் தூரம் அதாவது ஒரு வட்டம் பூர்த்தியாக்கப்படணும் வட்டம் ஒரு முழு வட்டம் ஒரு முழு வட்டம் பூர்த்தியாக்கப்படணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னால் இங்கிருந்து இதை நான் இந்த இடத்துலேருந்து போயின் பண்ணுறேன் இங்கிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இதை நாங்கள் சொல்லுவோம் அலை நீளம்னு சொல்லுவோம் இதை லம்டாவாக குடிக்கலாம் லம்டா ரைட்டாக பதில் என்ன நடக்க போது ஒரு குறிப்பிட்ட முழு அலை இயக்கத்தை ஒரு ஒரு வட்டத்தை பூர்த்தி செய்ய இது ரெண்டும் சரியாக வர வேணும் அதுக்கு போது மாறி இருக்குது ரைட்டாக இது ஒரு முழு வட்டம் அதாவது இந்த இந்த வட்டம் இது ஒரு அரை வட்டம் ரெண்டும் முழு வட்டம் ஒரு சீரான முழுவட்டம் வந்து எங்களுக்கு கிடைக்கப்படும் அல்லது நீங்கள் இதை எப்படியும் சொல்ல முடியும் அதாவது ஒரு அலை இயக்கத்தில் இப்படி ஒரு குறுக்கலை இயக்கம் வந்து நிகழுது இப்படி ஒரு குருக்கல் இயக்கம் நிகழுது என்றால் இதில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இரு முடிகளுக்கு இடைப்பட்ட அல்லது அடுத்தடுத்து இரு தாளிகளுக்கு இடைப்பட்ட அடுத்தடுத்து இரு முடிகளுக்கு அல்லது அடுத்தடுத்துள்ள இரு தாளிகளுக்கு இடைப்பட்ட இதை நான் முடியன்னு சொல்லலாம் இந்த மு இந்த முடிக்கும் இந்த முடிக்கும் இந்த புள்ளி தான் முடி இப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த தூரம் தான் அலை நுழாம் டம்டான்னு சொல்லலாம் அடுத்தடுத்துள்ள இதில் ரெண்டு வகையாகவும் கேட்கலாம் முழு வலை இயக்கத்தை பூர்த்தி செஞ்சால் சரி அல்லது அடுத்தடுத்துள்ள இரு முடி அல்லது தாளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் இதுலேயும் பாருங்கள் நாங்கள் இதை வந்து இதுலருந்து இங்கே வரைக்கும் போகிறோம் இப்போ இதில் வந்து முழு வலை இயக்கம் இருக்காதா இருக்குமா இல்லையான்றதை பார்க்கணும் இது ஒரு கால்வட்டம் இது ஒரு கால்வட்டம் ரெண்டும் சேர்ந்த அரை வட்டம் இது ஒரு அரை வட்டம் அப்போ கிட்டத்தட்ட முழு வட்டம் கிடைக்கப்படுது அப்போ எப்பவுமே வந்து முழு வட்டத்தை அதை ஆக்கணும் நீங்கள் அதை சொல்லலாமபடி முழு இயக்கத்தை முழுவலை இயக்கத்தை ஆட்டுறதுக்கு கிடைப்பட்ட தூரம் அல்லது முழு இயக்க முழு வேலை இயக்கத்தை ஆற்றுறதுக்கு கிடைப்பட்ட தூரம் அல்லது அடுத்தடுத்துள்ள இரு முடிகளுக்கு அல்லது இதே மாதிரி இங்கேருந்து இங்கே தாலி வருதுண்டா இந்த தாலி ரைட் இந்த இந்த தாலி கிடைப்பட்ட தூரம்னு சொல்லலாம் அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் அது என்ன முழு ஏ முழு ஒரு வட்டம் வந்து கிடைக்கப்படும் அடுத்த கூற்று வந்து தாராங்க பொறிமுறை அலைகள் செல்வதற்கு ஒரு ஊடகம் அவசியம் அன்று சொல்லி சொல்கிறாங்க ரைட் அப்போ நாங்கள் பொறிமுறை அலை என்றது என்னன்றதையும் பார்க்க வேணும் பொறிமுறை அலைகள் என்று சொன்னால் அது ஊடகம் சார்ந்து பயணிக்கும் அலைவகை பொறிமுறை அலைகள் எப்போவுமே ஊடகம் சார்ந்து பயணிக்கும் வகை பொறிமுறை அலை ஊடகம் சார்ந்து அப்படின்னா என்றால் ஊடகம் சார்ந்து பயணிக்கும் அலைவகை எப்போவுமே அது ஊடகம் சார்ந்து பயணிக்கும் ஒரு ஊடக ஊடகத்தை பின்பற்றி பயணிக்கிற அலைவகை வந்த நாங்கள் பொறிமுறை அலைன்னு சொல்லுவோம் இதை நீங்க எப்படி வித்தியாசப்படுத்தலாம் வேண்டாம் குறுக்கலைகள் அதாவது எங்களோட குறுக்கலைகளை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் மின்காந்தலைகள் யாவும் குறுக்கலை மின்காந்தலைகளை அது ஊடகம் இல்லாமல் வந்து இப்போ எங்கள் தான் மின்காந்தலை வரப்போகுது அது ஒரு குறுக்கலை அப்போ அது என்ன நடக்கும்போது மேலேருந்து ரைட்டு சூரியன்லேருந்து இடைப்பட்ட தூரத்தில் வந்து எதுவுமே இல்லை மூலக மூலக்கூறுகள் இருக்கா வரல விண்வெளி வந்து வெற்றிடமாக இருக்கும் அப்போ ஊடாக பயணித்து பூமியை வந்து அடையும் அப்போ அது வந்து நாங்கள் பொறிமுறையிலே சொல்ல மாட்டோம் ஏன் குறுக்கலையிலேயும் அது வந்து ஊடகம் சார்ந்து பயணிக்கலை ஆனால் இங்கே ஏற்படுத்துகிற அதே மாதிரியான அலைவகை இப்போ கடலையோ இல்லை வேறு மூலகங்களை ஏற்படுத்துகிற அலையோ வந்து என்ன போது குறுக்கலைன்னு சொல்லுவோம் ஏன் அது ஊடகம் சார்ந்து பயணிக்குது அப்போ அது பொறிமுறை குறுக்கலைகள்னு சொல்லுவோம் மின்காந்தலைகளை வெறும் என்று சொல்லலாம் பொறிமுறை குறை குறுக்கலைகள் என்றால் பொறிமுறை என்று கதும் போதே அது எப்போவுமே வந்து ஊடகம் சார்ந்து பயணிக்கிற வகை அப்போ அந்த கூற்று வந்து அதுக்கான விளக்கம் வந்து கிடைச்சிருக்கும் அடுத்தது வந்து பாருங்கள் நாலாவது கூற்று சொல்கிறாங்க பொறிமுறை அலைகள் பதார்த்தங்களை அன்றி சக்தியை ஊடு கடத்தும் பொறிமுறை அலை இயக்கம் என்பது ஊடகம் சார்ந்துன்னு கதைச்சிட்டோம் இங்கே என்ன நடக்கும் என்றால் இந்த நான்கு கூற்றுகளுமே வந்து உங்களுக்கு என்ன சொல் இன்ஃபர்மேட்டிவான அதாவது ஒரு அலை இயக்கத்தை பற்றி ஒரு இந்த நாலு கூற்றுமை வந்து விளக்கம் சொல்லிடும் அப்போ இதை கொண்டு நாங்கள் நிறைய கல்விகளுக்கு அளிக்க முடியும் பொறிமுறை அலை இயக்கத்தில் வந்து நடக்கப்போகு என்றால் அங்கே நகருவது வந்து ரைட் ஒரு அலை இயக்கத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன்னா ஒரு அலை இயக்கம் இப்படி நக என்றால் இங்கே மூலக்கூறுகள் இப்போ இவடத்து இருக்கிற மூலக்கூறு இங்கே வந்து இங்கே போகாது நகர்ந்து போகாது எப்போ மூலக்கூறுகள் முன்பின்னாக அல்லது மேல்சொல்லாக வந்து அதிருமே தவிர நகராது அப்போ ஒரு பொறிமுறை அலை இயக்கத்தில் பொறிமுறை அலை இயக்கத்தில் மூலக்கூறுகள் அதிரும் அசையாது அதிரும் அசையாது அதிர்வதன் மூலம் என்ன போது சக்தி கடத்தப்படும் சக்தி என்னக்க போது அதிர்வதன் மூலம் கடத்தப்படும் அப்போ சக்தி மாத்திரம் ஒரு மூலக்கூறு இப்போ உதாரணத்துக்கு பிடிக்கப்பங்கிருந்து இந்த மூலக்கூறு இப்போ இதை நான் கதைக்கும் போது உங்களை தெரியும் என்ன முன்பின்னா வந்து அதிர்றப்போகுது இப்போ இந்த மூலக்கூறு என்ன செய்வது இவ்வளோத்த போகும் திருப்பி என்ன செய்யும் இங்கே வரும் வந்து இங்கேருந்து என்ன செய்யும் இவ்வளத்த போகும் இது ஒரே மூலக்கூறு இப்போ இந்த ஒன்றும் இந்த ஒரு மூலக்குறு என்ன செய்வது பையனா பதவி பாருங்கள் இங்கே போகுது அங்கேருந்து இங்கே திரும்பி வருது நிலையான புள்ளிக்கு வந்துட்டு அப்புறம் இங்கே போகுது அப்புறம் அங்கேருந்து திருப்பி நிலையான புள்ளிக்கு வருது அதாவது மே முன்னுக்கு பின்னுக்கு இப்படி சொல்லலாம் இங்கே போகும் இங்கே வரும் இங்கே போகும் இங்கே இப்படி அதிரும் அதிர்ந்து கொண்டே இருக்கும் ஒரே இடத்துலேருந்து என்ன நடக்க போகுது சக்தி இங்கேருந்து இங்கே போகும்போது இங்கே உள்ள மூலக்கூறுக்கு இவர் கடத்துவேர் இவர் என்ன செய்வார் பிற இங்கே அதிர்வேர் பிறகு இவர் அடுத்த வார அடுத்த சக்தியை இங்கே நடத்துவார் அப்படியே மாறி 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 மூலக்கூறுகள் ஒண்டே ஒண்டாதித்து சக்தியை கடத்தும் சக்தி தீ மாத்திரம் கடத்தப்படும் மூலக்கூறுகள் கடத்தப்படாது கிட்டத்தட்ட உசல் குண்டுமாக யோசிக்கலாம் அப்படியும் சொல்றது முன் மின்னுக்கு அதுட போகுது அப்ப என்ன நடக்க போகுது இந்த அலை இயக்கத்துல சக்தி கடத்தப்படும் ஆனால் மூலக்கூறுகள் வந்து அசைய போறல்ல மூலக்கூறுகள அசைவும் இங்கே இருக்காது